வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் பிரதீப். இந்த சேனலோட பேர் பிஆர் சாக்ராட். இந்த சேனல் நாங்கள் வந்து ஃபுட்பால் கண்டென்ட் உங்களுக்கோசம் கொடுத்துட்ருக்கோம் தமிழில். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட வீடியோ என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு எல்லோ கார்டு வந்து ரெஃப்ரி கொடுக்குறாரு வென் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப அவங்க ஜெர்சியை கழட்டி செலிப்ரேட் பண்ணுற அந்த காரணத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ரூலை, ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ரூலை அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எல்லா வீடியோலையும் ஒரு குவிஸ் கேள்வி கேட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் போன வீடியோவில் கேட்ட குவிஸ் கேள்விக்கு இந்த வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுக்கணும். போன வீடியோ கேட்ட குவிஸ் கேள்விக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொன்ன ஆள் வந்து இவர் தான், இவருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோட கடைசியிலையும் குவிஸ் கேள்வி இருக்குது. ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஓகே, இந்த ரூலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேயரை பற்றி பேசணும். ஏன் அப்படின்னா, இந்த பிளேயர் பண்ண ஒரு காரியத்தினால தான் இந்த ரூல் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது ஃபுட்பாலில். யார் அந்த பிளேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டியேகோ ஃபார்லான். அவர் வந்து 2004 முன்னாடி மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு விளையாடுறப்ப ஒரு தடவை இதே மாதிரி தான் கோல் அடிச்சுட்டு ஜெர்சி கழட்டிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. செலிப்ரேட் பண்ணி முடித்த உடனே அப்போனன்ட் டீம் வந்து டக்குன்னு வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேட்சை. மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்றது தெரிஞ்சு ஃபார்லான் வந்து அவரோட ஜெர்சியை போட்டுக்காமல் கையிலேயே எடுத்து சுற்றிந்தார். அண்ட் அடுத்த பால் அவுட் போகிற வரைக்கும் அவர் ஜெர்சி போடாமல் கையில் ஜெர்சி பிடிச்சோடனே விளையாடினார் கேமை. இந்த வீடியோவை பாருங்கள். Be taken by Giggs, kept rolling by Barone for Forlan. What a goal! Barone, Forlan playing in skins at the moment, like a training game. Beaton. Wait. ஸோ ஃபார்லான் பண்ண இந்த விஷயத்துக்கும் இந்த ரூல் வர்த்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஃபீஃபா வந்து ஒரு ரூல் போட்டாங்க. ஸோ இந்த டெசிஷன் வந்து ஃபீஃபா மட்டும் எடுக்கலை, ஃபீஃபாவோட சேர்ந்து அந்த டீம் ஸ்பான்சர்ஸுமே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஜெர்சி கழட்டுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு. ஏன் அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு திங்கே வந்து ஃபுட்பாலில் வந்து ஏகப்பட்ட டைம் வந்து வேஸ்டே ஆகக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன சின்ன இன்ஜுரிக்கு விழுந்து ட்ராமா பண்ணுறது இதெல்லாமே வந்து சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்னு அந்த 45 minutes முடிஞ்சோடனே கொடுப்பாங்க. ஸோ எந்த டைமுமே வேஸ்ட் ஆகாமல் வேஸ்டான டைமுமே எக்ஸ்ட்ரா டைமாக ஆட் பண்ணி அந்த மேட்சை வந்து முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த வகையில் அன்னெசரி பாசஸுமே வந்து டீம்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் டீம் லீடிங்கில் இருக்கிறப்ப வந்து இந்த டைம் வேஸ்டிங் டாக்டிக்லாம் பண்ணாங்கன்னா நிறைய தடவை ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு கொடுத்து வார்ன் பண்ணுவாங்க. இந்த வகையில் ஜெர்சியை ஒருத்தர் கழட்டி செலிப்ரேட் பண்ணுறப்ப நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அவர் ஜெர்சி கழட்டி முடிச்சுட்டு செலிப்ரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜெர்சியை மாட்டி வரத்துக்குள்ளே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுறதுனால ஃபீஃபா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் காரணம் இந்த ரூலை நாங்கள் கொண்டு வரதுக்கு வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. செகண்ட் ரீசன் என்ன ஃபீஃபா சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பிளேயர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஷர்ட்குள்ளே வந்து ஒரு டைட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த டைட்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மேட்ச் நான் எப்படியாவது கோல் அடிச்சிடணும், அடிச்சுட்டு இந்த மெசேஜை நான் வந்து வேர்ல்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலீஜன்ஸ் சார்ந்த மெசேஜஸ், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி சார்ந்த மெசேஜஸ், அப்படி இல்லைன்னா வேர்ல்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரி தேவையில்லாத ஃபுட்பாலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மெசேஜஸ் எல்லாம் வந்து இந்த ஷர்ட் கழட்டுறதுனால பரப்பப்படுறது அப்படின்னு சொல்லி ஃபீஃபா இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. அது நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருக்கலாம், நிறைய பிளேயர்ஸுமே இதை பண்ணியிருக்காங்க. உள்ளே ஒரு டைட்ஸ் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட ரிலீஜன் பற்றி போடுவாங்க, அதுக்கப்புறம் சில வைலன்ஸ் நடந்திருக்கும் அந்த ஏரியாவில் அதை பற்றி போடுவாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அந்த ஃபுட்பாலுக்கு, ஃபுட்பாலுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத ஒரு கனெக்ஷன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி ஃபீஃபா வந்து இந்த ரூல் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மூணாவது ரீசன் வந்து வெளியே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க உங்கள் டீமுக்கு ஜெர்சிக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஐ திங்க் ஓப்போ ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ. ஸோ பெருசாக ஓப்போன்னு எழுதியிருக்கு இல்லையா அந்த ஷர்ட்டில். ஸோ என்றைக்கு வந்து ஒரு வந்து ஒரு கிரிக்கெட்டர் வந்து ஒரு 6 அடிக்கிறான் இல்லைனா ஒரு 4 அடிக்கிறான் அப்படின்னும் போது, இல்லை 50 அடிக்கிறான் 100 அடிக்கிறான்னும் போது தான் அந்த பிளேயரை வந்து நிறைய தடவை காமிப்பாங்க ஸ்க்ரீனில். அப்படி இருக்கிறப்ப அவரோட பிராண்டிங், அந்த ஓப்போன்ற பிராண்டிங் வந்து நல்லா தெரியும். ஸோ டீமோட ஸ்பான்சர் எப்போ நல்லா தெரியும், விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னால், ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடித்தா மட்டுமே தான் அது நடக்கும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி
ஃபுட்பாலில் வீடியோவே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜென்ரலாக ப்ளே போயிட்டே இருக்கும், யாரையும் இண்டிவிஜுவலாக காமிக்க டைமே கிடையாது. அந்த விதத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் கோல் அடிச்சிட்டான், அடிக்கும்போது மட்டுமே தான் அந்த ஸ்பான்சர் வந்து நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிறது அவங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த பிளேயர் ஷர்ட்டை கழட்டிட்டான் அப்படின்னா எங்களோட ஸ்பான்சரோட வேல்யூவே போயிடுறது அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதை ஃபீஃபா எடுத்துகிட்டு இந்த ரெண்டு காரணங்களை அவங்க வச்சதோட இந்த மூணாவது காரணமும் வச்சு அவங்க சொல்லிட்டாங்க. 2004 இந்த ரூல் பாஸ் ஆகிருக்கு தட் எனி பிளேயர் உள்ளே ஒரு டைட்ஸ் போட்டிருந்தாலுமே சரி, அந்த மேலே இருக்கிற ஜெர்சியை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா எல்லோ கார்டு வந்து ரெஃப்ரி வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன் வந்து ஜெர்சி கழட்டி ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லோ கார்டு வழங்கப்படும் அப்படின்னு. ஸோ இப்போ டைம் வந்துச்சு இந்த வீடியோட குவிஸ் கேள்விக்கு. குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். எந்த பிளேயர் பண்ண காரியத்தினால இந்த ரூல் வந்து ஃபீஃபா வந்து பாஸ் பண்ணாங்க, அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த பிளேயர் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸாக இந்த மேட்டர் எடுத்து ஃபீஃபா வந்து இந்த ரூல் பாஸ் பண்ணாங்க. எந்த பிளேயர், அந்த பிளேயரோட நேமை கீழே கமெண்ட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு அடுத்த வீடியோட ஸ்டார்ட்ல ஷவுட் அவுட் கிடைக்கும். அண்ட் 3 வியர்ட் ரூல்ஸ் பார்ட் 2 வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் காமிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட்பால் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த 29th அதாவது நாளைக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிராகோஸ் ஃபுர்ச்சிலிஸ்கோவோட வந்து லைவ் பண்ண போகிறேன் நான் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, இன்ஸ்டாகிராமில் லைவ் பண்ண போகிறேன் 4:00 நாளைக்கு. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் வந்து என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. சென்னை எஃப்சி பிளேயர் டிராகோஸோட நம்ம வந்து லைவ் இன்டர்வியூ பண்ண போகிறோம். மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரதீப்.